ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்இஆர் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்லேருந்து மேட்ரிசஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், லெட் எஸ் இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் ஏ, வேர் ஏ இஸ் ஈக்குவல் டு 5x5 மேட்ரிக்ஸ் ஏஐஜே. ஏஐஜே என்ட்ரிஸ் ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு எய்தர் 0 or 1 ஃபார் ஆல் ஐஎன்ஜே, அண்ட் சமேஷன் ஓவர் ஜே ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஐ, சமேஷன் ஓவர் ஐ ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் ஆல் ஜே. Then the number of elements in S is option A 5 square, option B 5 power 5, option C 5 factorial, option D 55. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2011ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5 ஃபேக்டோரியல் தான். 5 ஃபேக்டோரியல் இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஐடியா பார்க்கும். எஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் 5x5 மேட்ரிசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 5x5 மேட்ரிசஸ்னா என்ன வரும், 5 rows 5 column வரணும். அப்போ 5 rowன்றது A11, A12, A13, A14, A15 வரைக்கும். அதே மாதிரி A21, A22, A25 இந்த வரைக்கும். அடுத்தது ஃபிஃப்த் ரோ பார்த்தீங்கன்னா A51, A52, A55 இந்த மொத்தம் வந்து 5 rows and 5 column இருக்கிற மாதிரி மேட்ரிசஸாக கலெக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஏஐஜேன்ற என்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, உள்ளே இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன வரணும்னாக்க 1 இல்லைன்னா 0 தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சம் ஆஃப் ஆல் ரோ 1 அண்ட் சம் ஆஃப் ஆல் காலம் எல்லாமே வந்து 1, அதாவது என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு 1 தான் வரணும். அண்ட் அந்த ரோவில் எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா ஆன்சர் 1 தான் வரணும். அப்போ சம் ஆஃப் ஈச் காலம் அண்ட் ரோ இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபில்லப் பண்ணும்போது மொத்தம் வந்து நம்ம 5 entry ஃபில்லப் பண்ணோம் இல்லையா, இங்கே 5 entryல நம்மளுக்கு இந்த இடத்துல நாம 5 entry நம்ம ஃபில்லப் பண்ண போகிறோம். 5 entry ஃபில்லப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நம்மளுக்கு எத்தனை பாசிபிலிட்டி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவுக்கு நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோவுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு, மொத்தம் 5 chance இருக்குது. 5 chanceல நம்மளுக்கு எங்கே வேணாலும் 1 வரலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 1 வரலாம், இந்த இடத்துல 1 வரலாம், இங்கே 1 வந்தால் மீதி எல்லாம் 0. செகண்ட் என்ட்ரியில் நம்மளுக்கு இங்கே 1 வந்ததுன்னா மீதி எல்லாமே நம்மளுக்கு ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாம் நமக்கு 0 வரணும். ஏன்னா சம் ஆஃப் ஆல் ரோ வந்து நம்மளுக்கு 1 சொல்லிட்டதுனால, அதுமாரி சம் ஆஃப் ஆல் காலமும் நம்மளுக்கு 1ன்றதுனால ஒரு ரோவுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் 1 வரணும். அதே மாதிரி ஒரு காலமுக்கு ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான் 1 வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவுக்கு நம்ம சூஸ் பண்ணலாம் A11, A12, A13, A14, A15க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு, 5 choices இருக்கு. இப்போ 5 choices பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரோவுக்கு நம்ம எங்கே வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்லப் பண்ணும்போது இந்த இடத்துல நான் வந்து 1 ஃபில்லப் பண்ணிடுறேன். அப்போ இங்கே 1 ஃபில்லப் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கெல்லாம் என்ன வந்துடும் நம்மளுக்கு, 0 வந்துடும். அடுத்த செகண்ட் என்ட்ரி நான் ஃபில்லப் பண்ணோம். செகண்ட் என்ட்ரி ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 5 entry நம்ம ஃபில்லப் பண்ணோம். அந்த 5 entryல நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு 1 இங்கே ஃபில்லப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரக்கூடாது, 1 வரக்கூடாது. அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு சாய்ஸ் குறைஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்மளுக்கு எத்தனை சாய்ஸ் இருந்துச்சு, 5 entryல எங்கே வேணாலும் போடலாம். செகண்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5 entryல நம்மளுக்கு 4 possibility தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டியில் நம்ம 1 போட முடியாது, ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ரோவில் போட்டோம். அப்போ மீதி இருக்கிறதுல எங்கே வேணாலும் ஃபில்லப் பண்ணலாம். அப்போ இங்கே நான் 1 சூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து 0, 0, 0. அடுத்து தேர்ட் என்ட்ரி நான் ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா, தேர்ட் என்ட்ரி ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா தேர்ட் ரோவில் என்ட்ரி நான் ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு, ஏற்கனவே நம்மளுக்கு ஃபில்லப் பண்ணது எது நம்மளுக்கு இந்த இடத்துல, நம்ம
செகண்ட் ரோவில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிறதுல நம்ம ஒன் இடத்துல ஜீரோ போட்டோம் இல்லையா, அது நம்மளுக்கு சான்ஸ் இல்லை, செகண்ட் சான்ஸ். அடுத்து தேர்டாக நம்ம ஃபில்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏற்கனவே நம்மளுக்கு சான்ஸு முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன் முடிஞ்சிருச்சு, அந்த என்ட்ரியில் ஒன் ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு சம் ஆஃப் ரோ வந்து ஒன் வரணும் அப்படின்னா எங்கே வேணாலும் நான் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்போ நான் எங்கே ஃபில்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒன் போட்டேன் அப்படின்னா மீதி ரெண்டு என்ட்ரி நம்மளுக்கு என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும். அப்போ எத்தனை சான்ஸ் இருக்கு செகண்ட்ல, தேர்ட்ல, தேர்ட் ரோ ஃபில்அப் பண்ணும்போது த்ரீ சான்சஸ் தான். அந்த ப்ளூவில் நான் மார்க் பண்ணியிருக்கிறது அந்த சான்ஸும் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே வருது. ஒன்னை ஃபில்அப் பண்ணிட்டோம்னா அடுத்தது அதுக்குள்ள நம்ம ஒன் போட முடியாதுன்றதுனால அது நம்மளுக்கு மிஸ் ஆயிடும். அப்போ செகண்ட் ரோவில் நம்மளுக்கு ஃபோர் சாய்ஸஸ் தான் இருக்கு, தேர்ட் ரோவில் நம்மளுக்கு த்ரீ சாய்ஸஸ் தான் இருக்கு. அடுத்தது ஃபோர்த் ரோவில் நான் ஃபில்அப் பண்ண போறேன். ஃபோர்த் ரோவில் ஃபில்அப் பண்ணும்போது எத்தனை சாய்ஸ் இருக்கலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை சாய்ஸ் இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் சான்ஸ் மிஸ் ஆயிருக்கும் போட்டோமோ அந்த இடத்துல ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன் போட முடியாது. அடுத்தது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒன் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால போட முடியாது. இப்போ முன்னாடி ரோவில் நம்ம வந்து இந்த இடத்துல ஒன் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து நம்ம போட முடியாது, அந்த இடத்துல ஜீரோ போட்டுக்கிறேன். அப்போ மீதி ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு, இந்த இந்த செகண்ட் இதுவும் லாஸ்ட்டும் தான் இருக்கு. அப்போ மொத்தம் பாசிபிலிட்டி நம்மளுக்கு சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான், அதுல எங்க வேணாலும் நான் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நான் எங்க போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல போட்டுக்கிறேன் ஒன், இங்க வந்து ஜீரோன்னு வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல அடுத்ததுல ஃபிஃப்த் ரோவில் நம்ம என்ட்ரி ஃபில்அப் பண்ணோம். ஃபிஃப்த் ரோவில் நம்ம என்ட்ரி ஃபில்அப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபிஃப்த் ரோவில் நம்ம என்ட்ரி ஃபில்அப் பண்ணுறதுக்கு அதுவும் நம்மளுக்கு அஞ்சு சாய்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது போக மீதி எத்தனை சாய்ஸ்ன்றதை பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த என்ட்ரிஸை நான் போடுறேன். இப்போ என்ட்ரிஸ் போடும்போது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு என்ட்ரி, செகண்ட் சாய்ஸு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஃபில்அப் பண்ணதெல்லாம் நம்ம ஜீரோ போட்டுக்கலாம். ஒன் ஃபில்அப் ஆகிருக்கிறது ஜீரோ, அடுத்ததுலேயும் ஜீரோ, அடுத்ததுலேயும் ஒன் வந்துருச்சு ஜீரோ ஜீரோ. நான் ப்ளூவில் போட்டிருக்கிறது வந்து ஏற்கனவே ஒன்று வந்திருக்கு. அப்போ ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு ஒன் ஃபில்அப் பண்ணணுனாக்க, இந்த இடத்துல நாலு இதுவும் முடிஞ்சிருச்சு, அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் ஒன் போடலாம். அப்போ ஒரு சாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் நம்ம டோட்டல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஆன்சர் ஒன் வரும், இந்த கண்டிஷன் ஓகே. அதே மாதிரி இந்த காலம் வைஸ் டோட்டல் பண்ணும்போது ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா காலமும் சம் வந்து ஒன் வரும். இப்போ டோட்டல் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபில்அப் பண்ணதுக்கு ஃபைவ் சாய்ஸஸ், செகண்ட் ரோ ஃபில்அப் பண்ணும்போது ஃபோர் சாய்ஸஸ், தேர்ட் ரோ ஃபில்அப் பண்ணுறதுக்கு த்ரீ சாய்ஸஸ், ஃபோர்த் ரோ ஃபில்அப் பண்ணுறதுக்கு டூ சாய்ஸஸ், அண்ட் ஃபிஃப்த் ரோ ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். அப்போ டோட்டலாக நம்ம எத்தனை விதமான பாசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஒன் அப்படின்னா ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி, ஃபைவ் ஃபேக்டோரியல்ன்றது கரெக்ட். இப்போ செகண்ட் கொஷின், லெட் டி பி ஏ நான் ஜீரோ என் பை என் ரியல் மேட்ரிக்ஸ் வித் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இம்ப்ளிகேஷன்ஸ் இஸ் வேலிட். டின்றது நான் ஜீரோ என் பை என் ரியல் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆப்ஷன் ஏ வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இம்ப்ளைஸ் ரேங்க் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆப்ஷன் பி டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் இம்ப்ளைஸ் ரேங்க் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒன். ஆப்ஷன் சி ரேங்க் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் இம்ப்ளைஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஆப்ஷன் டி ரேங்க் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் இம்ப்ளைஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒன். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2011 சிஎஸ்ஏஆர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷினோட ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். டின்றது நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா எந்த ப்ராப்பர்ட்டி இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றது. ஆப்ஷன் பி டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் இம்ப்ளைஸ் ரேங்க் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒன், இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ டின்றது நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, என் பை என் ரியல் மேட்ரிக்ஸ் நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸ். நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னவா இருக்கும், நாட் ஈக்குவல் டு ஜீரோவா தான் இருக்கும். ஸோ
டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோவா இருக்கும்போது கண்டிப்பா அதோட ரேங்க் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், என். அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னும் போது எதெல்லாம் தப்பாயிடுது ஆப்ஷன்ல, இது தப்பாயிடுச்சு, டிட்டர்மினன்ட் நான் ஜீரோ வரணும் எனக்கு. ஸோ எந்த ஆப்ஷன் தப்பு நம்மளுக்கு, நாட் ஈக்குவல் டு ஒன்ன்றது அக்யூரேட்டா இதை கொடுக்க முடியாது, அதனால இதுவும் நம்மளுக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அடுத்தது ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா என் பை என் மேட்ரிக்ஸ்ன்னும் போது ரேங்க் வந்து நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலரா இருக்கும்போது நம்மளுக்கு ரேங்க் வந்து என் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ என் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்கேயுமே என்னை பத்தி கொடுக்கல. ஸோ அது வந்து என் இந்த டிட்டர்மினன்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரேங்க் ஆஃப் டி வந்து அக்யூரேட்டா ஈக்குவல் டு ஒன்னு சொல்லியிருக்கிறது வந்து ராங். ஸோ எந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டிட்டர்மினன்ட் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்றது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ரேங்க் ஆஃப் என் தி மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன்றது தான் வரணும். இங்க வந்து என் வந்து ஒன் பை ஒன் மேட்ரிக்ஸ் மாதிரி கொடுக்க மாட்டாங்க, என்ன்றது கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்றதுனால செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா என்னுக்கு ஒன்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டா கூட இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு ஒன்னுன்னு நம்ம போட்டிருந்தா கூட இது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா என் ஸ்டார்ட் ஆகுறதே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. அதனால ரேங்க் ஆஃப் டி நாட் ஈக்குவல் டு ஒன்னுனாக்க ரேங்க் ஆஃப் டி கண்டிப்பா ஈக்குவல் டு என்னா இருக்கும். அப்ப செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதுலயே நீங்க நான் ஜீரோ ரியல் மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் கண்டிப்பா நான் ஜீரோன்னும் போது நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் ஃபில்டர் பண்ணிடலாம். அதை வச்சு ரேங்க் வந்து என்னும் போது ஆப்ஷன் பின்றது கரெக்ட்ன்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். தேர்ட் க்வெஸ்சன், லெட் டபிள்யூ பி தி வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் ரியல் பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி அட் மோஸ்ட் த்ரீ, டிஃபைன் டி ஃப்ரம் டபிள்யூ டு டபிள்யூ பை டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி டேஷ் ஆஃப் எக்ஸ் where p dash is the derivative of p. The matrix of t in the basis 1x x square x cube considered as column vectors is given by option a 4 by 4 matrix. First row la ellame 0 entry, adutathu la 0 1 0 0, adutathu 0 0 2 3, adutathu 0 0 0 3. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் எல்லாமே நம்மளுக்கு ஜீரோ என்ட்ரி, அடுத்ததுல ஒன் டூ த்ரீ இருக்க மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூணு என்ட்ரிலையும் வந்து ஒன் டூ த்ரீ வர்ற மாதிரி மீதி என்ட்ரிஸ்லாம் ஜீரோ அண்ட் ஃபோர்த்து ரோ பார்த்தீங்கன்னா எல்லா என்ட்ரிஸும் ஜீரோ. அதே ஆப்ஷன் டியில் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபர்ஸ்ட் ரோவில் அண்ட் ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜீரோ. இந்த ஃபோர் பை ஃபோர் மேட்ரிக்ஸ் எது வரும்ன்றது தான் கேட்டிருக்காங்க. இப்போ டபிள்யூன்றது நம்மளுக்கு வெக்டர் ஸ்பேஸாக இருந்து W வெக்டர் ஸ்பேஸாக இருந்து அண்ட் டீன்றது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் W டு W எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா T ஆஃப் P ஆஃப் X இஸ் ஈக்குவல் டு P டேஷ் ஆஃப் X-ன்னு சொல்லியிருக்காங்க. P டேஷ் ஆஃப் X இதோட டிகிரி அட்மோஸ்ட் 3ன்றதுனால நம்மளுக்கு மேக்ஸிமம் 3. அப்போ அதில் இருக்க அந்த பாலினாமியல் வேல்யூஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே P ஆஃப் X-ல ஒன்னு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இதை வந்து காலம் வெக்டரா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஆஃப் டீன்றது என்ன வரும் அப்படின்றதுதான் இதோட கொஷின். இந்த கொஷின் பாத்தீங்கன்னா ஜூன் 2011 கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி 0100002000030 எல்லாமே ஜீரோ வர்ற என்ட்ரி. இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் க்வெஸ்சனில் நம்ம ஏற்கனவே அந்த ஐடியா சொன்னாலே என்ன ஐடியா சொல்லியிருக்கோம், டி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, பி டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பி டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் T of P of X. நம்மளுக்கு இங்க பாலினாமியல் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரி அட்மோஸ்ட் 3 கொடுத்துருக்காங்க. அதுலயும் பர்டிகுலரா 1 எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அப்ப டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாலினாமியல் வேல்யூ 1 அந்த கான்ஸ்டன்ட் பாலினாமியல் 1 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் என்னன்னு வரும், பி டேஷ் ஆஃப் 1. டி ஆஃப் ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு P
டேஷ் ஆஃப் ஒன். அப்ப பி டேஷ் ஆஃப் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் பி டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு இங்க என்ன ஆன்சர் வரும், பி ஆஃப் எக்ஸுக்கு ஒன்னுனாக்க பி டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ஒன்ன டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது, ஜீரோ. இது என்ன மாதிரி பாலினாமியல் எழுதிக்குவோம் அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல எழுதணும், ஒன்னு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப். அதே மாதிரி தான் டி ஆஃப் எக்ஸ் அடுத்தது ஃபில் அப் பண்ணும் போது ஒன்னு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், அடுத்ததுலயும் நம்மளுக்கு ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்ல நம்ம நாலு இதையும் நம்ம எழுதிக்கணும் இந்த லீனியர் காம்பினேஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்தது எக்ஸுக்கு பார்க்கணும், எக்ஸுக்கு பார்க்கும்போது என்ன வரும் நம்மளுக்கு, பி டேஷ் ஆஃப் எக்ஸ்னு வரும். அப்ப இதுல டி பை டிஎக்ஸ் ஆஃப் இங்க பி ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸ்னாக்க டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு வரும், ஒன்னு கிடைக்கும். ஸோ அடுத்தது அடுத்த என்ட்ரியில டி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ல இதுல எப்படி வரும்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் டெரிவேட்டிவ்னு சொல்லிட்டதுனால. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இங்கே எதை டிஃபரன்ஷியேட் பண்ணும், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், டூ எக்ஸ். அடுத்தது லாஸ்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் இங்கே பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனாக்க என்ன ஆன்சர் கிடைக்கும், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இப்ப வந்த ஆன்சரை நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் காம்பினேஷன்ல எழுதிக்கலாம். அப்ப எனக்கு எந்த இடத்துல ஒன் வரும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜீரோனாக்க ஜீரோ கிட்ட தான் ஒன், ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு என்னென்னா போட்டாகணும், ஜீரோன்னு போட்டாதான் அந்த ஆன்சர் ஜீரோன்றது நம்மளுக்கு கிடைக்கும், லெஃப்ட் சைட்ல இருக்க அந்த ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒன் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன் மட்டும்தான் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் மட்டும் இந்த இடத்துல ஒன் வருவோம், மீதி எல்லாமே நம்மளுக்கு என்ன போட்டுக்கலாம், ஜீரோ போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபரன்சியேஷன் ஆன்சர் என்ன வருது, டூ எக்ஸ்ன்னு வருது. அப்ப எந்த காம்பினேஷன் கோஎஃபிஷியன்ட் மட்டும் வரும் அப்படின்னாக்க இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான், எக்ஸுக்கு முன்னாடி அந்த டூ எக்ஸ் போட்டுட்டு மீதி எல்லா என்ட்ரிஸும் நம்ம என்னன்னு போட்டுக்கலாம், ஜீரோ போட்டுக்கலாம். அடுத்தது எக்ஸ் கியூபுக்கு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோமா, அப்படின்னாக்க எக்ஸ் ஸ்கொயரோட காம்பினேஷன்ல இருக்கிற அந்த த்ரீக்கு மட்டும் போட்டுட்டு மீதி என்ட்ரிஸ் எல்லாமே என்னன்னு போட்டுக்கலாம், ஜீரோன்னு போட்டுக்கலாம். இப்ப நான் ரெட்ல மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், ஒன் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் இந்த என்ட்ரிஸை நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்ப எப்படி வரும் நம்மளுக்கு, ஜீரோ ஒன் ஜீரோ 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 டூ ஜீரோ 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 த்ரீ ஜீரோ 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 இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆன்சர்லாம் நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ் அப்படியே நம்ம ஃபில்அப் பண்ணாம காலம் என்ட்ரியா ஃபில்அப் பண்ணும். ஏன்னா கொடுத்துருக்கிறதுல பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, காலம் வெக்டர்ஸா கொடுத்துருக்காங்க. இப்ப காலம் வெக்டர்ஸ்னா ஒன்னுக்கு நேராக தான் அந்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணியிருக்கோம், ஜீரோ ஜீரோ அந்த என்ட்ரிஸ் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எக்ஸோட லைன்ல இருக்கிற அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ இங்க ஃபில்அப் பண்ணியிருக்கோம். தேர்ட் இது பாத்தீங்கன்னா காலம் வெக்டர் ஃபார் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஃபில்அப் பண்ணியிருக்கோம், ஜீரோ டூ ஜீரோ ஜீரோ. அடுத்தது ஃபோர்த்து காலம் பாத்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ அந்த ரெட்ல நான் ரவுண்ட் பண்ணிருக்க அத்தனையும் நம்ம காலம் வெக்டரா நம்ம இங்க கொடுத்துருக்கிறதுனால காலம் இதுல நம்ம ஃபில்அப் பண்ணோம்னா வி கெட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் க்வெஸ்சன் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஒன் ஜீரோ 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 டூ அடுத்த ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ ஜீரோ
0021 00 02001 0 200001. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 0, ஆப்ஷன் பி -9, ஆப்ஷன் சி -27, ஆப்ஷன் டி 1. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2011 சிஎஸ்இஆர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆப்ஷன் சி -27 தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக போடுற டிட்டர்மினன்ட் வந்து பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும், அதனால நான் ஒரு சிம்பிள் ஃபார்ம்லாம் நம்ம இதில் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா டயக்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. டயக்னல் என்ட்ரிஸ் இங்கே 1, அப்புறம் 1, அப்புறம் இந்த டயக்னல் என்ட்ரிஸ் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டயக்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2 2 வந்திருக்கு. ஸோ இந்த 2 2 வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்னலில் ஆல்ஃபா, இந்த டயக்னலில் பீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா என் ஈவனாக இருக்கும்போது இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் ஹோல் பவர் n/2, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் n/2, இன்டர்வல் பார்ட் ஆஃப் n/2ன்றத ஆன்சர். இப்போ இதில் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற சம்மில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவுக்கு நம்ம இந்த டயக்னல் என்ட்ரிஸ் என்ன எடுத்துக்கலாம், 1, பீட்டாவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபார்முலா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஹோல் பவர் n/2. n/2ன்றது என் வந்து இது என்ன மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு, 6x6 மேட்ரிக்ஸ். ஸோ என்ன்றது நம்மளுக்கு என்ன எழுதிக்கலாம், 6. இப்போ 6x3னாக்கா நம்மளுக்கு என்ன வரும், 3 வரும். 6x2 3. ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னாக்கா 4 பவர் 3. ஸோ ஆன்சர் வந்து -3 ஹோல் பவர் 3. -3 ஹோல் பவர் 3னாக்கா -27. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சின்றது கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், சப்போஸ் தி மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோவில் 40 -29 -11, செகண்ட் ரோவில் -18 30 -12, தேர்ட் ரோவில் 26 24 -50, ஹேஸ் எ சர்டைன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் லாம்டா நாட் ஈக்குவல் டு 0 ஆஸ் அண்ட் ஐகன் வேல்யூ. Which of the following numbers must be an eigenvalue of A? Option A lambda plus 20, option B lambda minus 20, option C 20 minus lambda, option D minus 20 minus lambda. இந்த question பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2011ல CSER-ல கேட்டிருக்காங்க. இந்த questionல பார்த்தீங்கன்னா என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா A-ஓட A-ன்ற ஒரு மேட்ரிக்ஸுக்கு, இந்த 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு ஐகன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, லாம்டான்றது. இந்த லாம்டாவை பேஸ் பண்ணி இன்னொரு ஐகன் வேல்யூ என்னன்றதான் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால இதுக்கு 3 ஐகன் வேல்யூ வரும் கண்டிப்பாக. அதில் 1 காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்துட்டதுனால மீதி ரெண்டுதில் மீதி ஒரு ஐகன் வேல்யூ என்னன்றது தான் இதில் இருக்கிற ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 20 -λ. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ எல்லாத்தையும் நீங்கள் சம் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருது, 0. செகண்ட் ரோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் 0 கிடைக்கும். தேர்ட் ரோவை நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் என்ன ஆன்சர் கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் ஈச் ரோ 0 அப்படின்னாக்க 0 வந்து ஒரு ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து லாம்டான்றது ஒரு ஐகன் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. டோட்டலாக இது 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எத்தனை ஐகன் வேல்யூஸ் வரலாம், 3 ஐகன் வேல்யூஸ் வரலாம். ஸோ 3 ஐகன் வேல்யூஸில் சம் ஆஃப் ஈச் ரோ வந்து 0 இருக்கிறதுனால 1 வந்து நம்மளுக்கு 0ன்றது இருக்குது. அண்ட் இந்த கொஷின்லேயே நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, லாம்டான்றது காம்ப்ளெக்ஸ் ஐகன் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லாம்டான்றது ஒரு ஐகன் வேல்யூ.
லாம்டா ஒரு ஐகன் வேல்யூ கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சம் ஆஃப் ஈச் ரோ ஜீரோன்றதுனால ஜீரோ ஒரு ஐகன் வேல்யூ. ஸோ ரெண்டு ஐகன் வேல்யூ இருக்குது. அடுத்து தேர்டாக இருக்கிற ஒரு ஐகன் வேல்யூவை நான் எப்படி எடுத்துக்கிறேன், லாம்டா ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மூணு ஐகன் வேல்யூஸையும் சம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ட்ரேஸ் ஆஃப் ஏ கிடைக்கும். அப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏன்றது நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, டைக்னல் என்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ்னா நம்ம என்ன போடலாம், லாம்டா ஒன் ஃபர்ஸ்ட் லாம்டா ஒன், அடுத்தது செகண்டா அவங்க கொடுத்துருக்குற லாம்டான்ற ஐகன் வேல்யூ, இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிற ஐகன் வேல்யூ ஜீரோ. இதை மூணுத்தையும் நான் சம் பண்ணேன் அப்படின்னா, மூணு ஐகன் வேல்யூ சம் பண்ணா ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம். ட்ரேஸ் ஆஃப் ஏன்னா அந்த டயக்னல் என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணணும். டயக்னல் என்ட்ரிஸை நம்ம இந்த டயக்னலில் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, பிரின்சிபல் டயக்னல் ஆட் பண்ணோம்னா 70 - 50 என்ன ஆன்சர், 20. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாம்டா ஒன் பிளஸ் லாம்டா பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா லாம்டா ஒன், நம்ம இப்போ தேர்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த லாம்டா வந்து லாம்டா ஒன் வந்து 20 - லாம்டான்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 20 - லாம்டா இதுதான் கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் க்வெஸ்சன், லெட் ஏ பி எ 5x4 மேட்ரிக்ஸ் வித் ரியல் என்ட்ரி சச் தட் தி ஸ்பேஸ் ஆஃப் ஆல் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி லீனியர் சிஸ்டம் ஏ எக்ஸ் பவர் டி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 டி இஸ் கிவன் பை 1 + 2s 2 + 3s 3 + 4s 4 + 5s பவர் டி எஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஹியர் எம் பவர் டி டினோட்ஸ் தி டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எம். Then the rank of A is equal to option A 4, option B 3, option C 2, option D 1. இந்த question பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2011 CS year ல கேட்டிருக்காங்க. இந்த question ஓட idea பார்த்தீங்கன்னா Aன்றது 5x4 matrix-ஆ இருக்குது, and A இதோட system of equation வந்து பார்த்தீங்கன்னா AXT வந்து சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி லீனியர் சிஸ்டம் வந்து ஏஎக்ஸ் பவர் டீன்றது 1 2 3 4 5 பவர் டீன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்திருக்கு அப்படின்னா 1 + 2s 2 + 3s 3 + 4s 4 + 5s பவர் டீன்னு கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி ஏன்ற மேட்ரிக்ஸோட ரேங்க் என்னன்றது தான் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸை நம்ம பார்த்துக்கலாம். ஏன்றது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ ஏன்றது 5x4 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்றது 5x4 மேட்ரிக்ஸ் வித் ரியல் என்ட்ரிஸ், அண்ட் டபுள்யூன்றது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க 1 + 2s 2 + 3s 3 + 4s 4 + 5s பவர் டீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காலமேட்டராக நம்ம எழுதிக்கணும். அப்போ எழுதும்போது ஃபஸ்ட்டு வந்து 1 1 2 3 4, அடுத்தது எஸ் 2 3 4 5 அந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இந்த 1 2 3 4 அப்புறம் 2 3 4 5 இது ரெண்டும் தான் நம்மளுக்கு லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இண்டிபெண்ட் செட் வித் ஸ்பேண்ட் டபுள்யூ. ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, ரெண்டே ரெண்டு எலமெண்ட் தான் இருக்கு. ஸோ டைமென்ஷன் வந்து நம்மளுக்கு டைமென்ஷன் ஆஃப் டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஏன்னா ரெண்டு செட்டு தான் இருக்காங்க லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு கலெக்ஷன்ல, 1 2 3 4 1 இன்னொன்று 2 3 4 5 1. ஏன்னா இந்த காம்பினேஷன்ல எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால வந்து டைமென்ஷன் ஆஃப் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளோட ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா தி நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் நான் ஹோமோஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் 2. இப்போ டைமென்ஷன் நம்மளுக்கு இங்கே 2ன்றதுனால எத்தனை சொல்யூஷன் இருக்கு, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் 2. அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2. என்ன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ, அண்ட் ஆர்ன்றது ரேங்க் ஆஃப் ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் 2. ஸோ 4 - ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 2, அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3ன்ற ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். செவன்த் க்வெஸ்சன், லெட் ஏ பி ஏ 3x3 மேட்ரிக்ஸ் வித் ரியல் என்ட்ரிஸ் சச் தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6 அண்ட் தி ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, வேர் ஐ டினோட்ஸ் தி 3x3 ஐடென்டி மேட்ரிக்ஸ்,
Then the eigenvalues of A are option A minus 1, 2, 3, option B minus 1, 2, minus 3, option C 1, 2, minus 3, option D minus 1, minus 2, 3. இந்த question பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2011 CSER எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்றது 3x3 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 6 கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ் வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐ ஐ ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஆட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்றதையும் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம், ஆப்ஷன் டி மைனஸ் 1 மைனஸ் 2 3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்ப கொடுத்துருக்குற க்ளூவை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே அந்த ஐடியா சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6ன்றது ஒரு க்ளூ. அதுக்கப்புறம் ட்ரேஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு க்ளூ. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு க்ளூ. ஏவோட ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்றது வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னா ஏ பிளஸ் ஐ 0, ஐன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாக்க ஐன்றது 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கும். அப்போ 3x3 மேட்ரிக்ஸ், ஐ 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 1 0 0 0 1 0 0 0 1 இருக்கும். டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாம் 1, மீதி என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு 0 இருக்கும். ஸோ ஏ பிளஸ் ஐ 0, டிட்டர்மினன்ட் வேல்யூ 0னாக்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்றதுனால மைனஸ் 1ன்றது ஒரு ஐகன் வேல்யூவாக இருக்கும். இந்த என்ட்ரிஸ் எல்லாம் 1 வரும்னு சொன்னேன் இல்லையா, டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாம். அப்போ இந்த ஏ பிளஸ் ஐ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0னாக்க மைனஸ் 1ன்றது ஐகன் வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐடியா. ஸோ இந்த க்ளூவை யூஸ் பண்ணி மைனஸ் 1 ஒரு ஐகன் வேல்யூன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டலாக நம்மளுக்கு ஏன்றது 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால, ஏ 3x3 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 3 ஐகன் வேல்யூ இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஐகன் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன ஐகன் வேல்யூ, ஏ பிளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்றதுனால மைனஸ் 1 கண்டிப்பாக ஒரு ஐகன் வேல்யூவாக இருக்கும்ன்றது ஒரு ஐடியா. அடுத்தது மீதி இருக்கிற 2 ஐகன் வேல்யூ நம்மளுக்கு எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, லாம்டா 1 லாம்டா 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற க்ளூவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, டிட்டர்மினன்ட் வேல்யூ, டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 6 அண்ட் ட்ரேஸ் வேல்யூ, ட்ரேஸ் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரேஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 நான் இங்கே எழுதிக்கலாம். Trace value is equal to 0. Equal to 0. இப்போ determinant of A is equal to 0 னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, determinant of A அப்படின்னா determinant of A ன்றது product of eigen values. Determinant னாக்க product of eigen values. இதுதான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதை நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஐகன் வேல்யூ மைனஸ் 1ன்னு சொல்லியிருக்கோம், மீதி ரெண்டும் லாம்டா 1 லாம்டா 2ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மைனஸ் 1 இன்ட்டு லாம்டா 1 லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 6 இருந்துச்சு அப்படின்னா லாம்டா 1 லாம்டா 2 மைனஸ் 6ன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்தது க்ளூவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரேஸ் ஆஃப் ஏ 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரேஸ் ஆஃப் ஏன்றது மீனிங் நம்மளுக்கு சம் ஆஃப் ஐகன் வேல்யூ, சம் ஆஃப் ஐகன் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரேஸ்னு சொல்லுவோம், ட்ரேஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சம் வேல்யூ, சம்னா ஒரு ஐகன் வேல்யூ மைனஸ் 1, அடுத்த ரெண்டு ஐகன் வேல்யூ லாம்டா 1 லாம்டா 2 ரெண்டு எல்லாத்தையும் சம் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு ட்ரேஸ் வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டதுனால இதை யூஸ் பண்ணும்போது லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். ஸோ லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் லாம்டா 1 லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க இந்த ஆன்சர்ல நம்ம கண்டுபிடிக்கலாம், இல்லைனாக்கா நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சு கூட சால்வ் பண்ணி போடலாம். அப்போ எப்படி வரும் அப்படின்னா, சம் ஆஃப்
ரூட்ஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இந்த வேல்யூ அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் சிக்ஸ்னா அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி நீங்க போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க கொடுத்துருக்கிறத வச்சு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப லாம்டா ஒன் லாம்டா டூக்கு மைனஸ் சிக்ஸ் அப்படின்னாக்க லாம்டா ஒன் லாம்டா டூக்கு நம்மளுக்கு லாம்டா ஒன்னுக்கு மைனஸ் த்ரீன்னு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதுல இருந்து நம்ம இந்த இதுல இருந்து நம்ம லாம்டா ஒன்னுக்கு நீங்க அசைன் பண்ணிக்கலாம் மைனஸ் சிக்ஸ் பை லாம்டா டூன்னு போட்டுக்கலாம். மைனஸ் சிக்ஸ் பை லாம்டா டூ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லைனாக்கா உங்களுக்கு என்ன மெத்தடு உங்களுக்கு புரியுமோ அந்த மெத்தட்ல நீங்க போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஐடியா போட்டு காமிக்கிறேன், இந்த சிக்ஸ் பை லாம்டா டூவை வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இது லாம்டா டூ ஸ்கொயர் லாம்டா, இந்த லாம்டா டூ இங்க வந்துடும். ஸோ மைனஸ் சிக்ஸ் பிளஸ் லாம்டா டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டூன்னு வரும். இந்த மாதிரியும் போடலாம், இல்லை நீங்கள் கொடுத்துருக்குற ஆன்சர்லேயே நீங்கள் செக் பண்ணி போட்டு கூட போடலாம். லாம்டா ஒன்னுக்கு த்ரீனாக்கா லாம்டா டூக்கு என்னென்னு தான் வரப்போகுது, மைனஸ் டூன்னு வரும். இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்க்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சும் நீங்கள் போடலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் லாம்டா ஒன் லாம்டா டூ எக்ஸு லாம்டா ஒன் லாம்டா டூ எக்ஸு லாம்டா ஒன் லாம்டா டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸுக்கு வர்ற ரெண்டு ஆன்சர் தான் த்ரீ அண்ட் மைனஸ் டூவாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடும் போடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த சப்ஸ்டிட் பண்ற மெத்தடும் நீங்க போடலாம். லாம்டா ஒன்னுக்கு மைனஸ் சிக்ஸ் பை லாம்டா டூ இந்த இதையும் சப்ஸ்டிட் பண்ணி போடலாம், அப்பயும் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் தான் வரும். அப்படி இல்லையா டைரக்டா நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பேஸ் பண்ணி வர்ற குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். அப்படியும் இல்லைனாக்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த ரெண்டு ஐடியா தான் தெரிஞ்சிச்சு, லாம்டா ஒன் லாம்டா டூ மைனஸ் சிக்ஸ் வரணும் ப்ராடக்ட் பண்ணா அண்ட் ஆட் பண்ணாக்க ஒன் வரணும்ன்றது தெரிஞ்சிச்சு இல்லையா. இதுல இந்த நாலு ஆப்ஷன்ல எது நீங்க வருதோ அந்த இதை நீங்க செக் பண்ணி பார்த்து கூட அப்படியும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மாதிரி போடலாம். இப்போ லாம்டா ஒன்னுக்கு த்ரீ லாம்டா டூக்கு மைனஸ் டூ ஏற்கனவே மைனஸ் ஒன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி மைனஸ் ஒன் மைனஸ் டூ த்ரீன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதுல தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் சிஎஸ்இஆர் நெட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2011 டு 2019 தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.